வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு குடைவரை கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குடைவரை கோயிலானது திருநந்திக்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. குடைவரை கோயிலில் காணப்படுற ஓவியங்களையும் வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டுகளையும் பார்க்கும்போது இந்த குடைவரை கோயில் வந்து வரலாற்று சிறப்புகளோடு அமைஞ்சிருக்கதா தெரியப்படுது. இந்த கோயிலுக்கு பக்கத்திலே தான் சிவாலய ஓட்டத்தில் நான்காவது இடம் பெற்றுள்ள நந்தீஸ்வரன் மகாதேவர் கோயிலும் அமைஞ்சிட்ருக்கு. இந்த கோயிலை போய் சென்றடைகிறதுக்கு தரைமட்டத்துலேருந்து 9 படிகள் வந்து அமைச்சிருக்காங்க, இரும்பு படிகள் அமைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து அது கல்லுலேயே செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ மழைக்காலங்களில் வந்து மழை தண்ணீர் வந்து குகை கோயிலுக்குள்ளே புகாத வண்ணம் அந்த பாறைக்கு மேலேயே வந்து ஓடை ஒன்று அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய துளைகள் அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விழா காலங்கள் வந்து பந்தல் போடுறதுக்காக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தாழ்வாரத்திலே வந்து 2 தூண்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் பாறையை ஒட்டி 2 தூண்கள் வந்து இருக்குது. அந்த தூண்கள் தான் அந்த குடைவரை கோயிலை வந்து தாங்கி வச்சிருக்கு. இந்த கோயிலை ஒட்டியே ஒரு நந்தி ஆறுங்கிற ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த குடைவரை கோயிலானது 8 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழங்கால சமண ஸ்தலமாகும். இந்த கோயிலில் வந்து சமண துறவியான வீர நந்தி வந்து பணியாற்றிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இந்த பகுதியை ஆய்மன்னர்கள் பாண்டிய நெடுஞ்செழியன், ராஜராஜ சோழன் இவர்களால் வந்து ஆளப்பட்டது அப்படிங்கிறது இங்குள்ள கல்வெட்டுகளை பார்க்கும்போதே தெளிவாக தெரிய வருது. மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டில் வந்து முட்டம் அப்படிங்கிற ஊருக்கு மும்முடி சோழ நல்லூர் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த குடைவரை கோயிலில் உள்ள சுவர்கள்லையும் தூண்கள்லையும் பல வண்ணம் பூசப்பட்ட ஓவியங்கள் வந்து இருக்கிறது. அதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா பூக்கள், மலைகள், மேகங்கள்லன பலவற்றை சேர்த்து வரையப்பட்டிருக்கிற ஒரு தேவதா ஓவியம் போல காட்சி அளிக்குது அப்படின்னு வந்து தெரியுது. இதை வந்து யாரை சொல்லியிருக்காங்கன்னா வரலாற்று வல்லுநர்கள் வந்து இதை பார்த்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நிறையவே அப்படி வண்ணம் போன்ற திட்டத்திட்டா இருக்குதே தவிர நிறைய இடம் வந்து சிதைக்கப்பட்டிருக்குது. அதனால கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது அந்த அழகு ஓவியங்களை. மேலும் அந்த வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் தென்படுற மனித தலை உருவம் கொண்ட அந்த தோற்றம் வந்து யாரை போல இருக்குன்னா சித்தன்ன வாசல் அரசனும் அவனோட மனைவி ஓவியத்தை ஒத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் உள்ள பல ஓவிய சுவடுகளை பார்க்கும்போது சித்தன்ன வாசலில் உள்ள ஓவியத்தை போலவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிலுள்ள மேக கூட்டம், மலர்கள், அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அந்த கூரையில் வந்து ஒரு பச்சை நிறத்தில் ஒரு வண்ணம் பூசிய ஒரு திட்டத்திட்டா தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தன்ன வாசலில் ஓவியத்தில் உள்ள அந்த தாமரை இலைகள் போல அமைஞ்சிருக்கதா வந்து தெரியப்படுது. இதில் காணப்படுற அந்த ஓவியங்கள் அனைத்துமே வந்து தாவர அதாவது மூலிகை தாவரங்களாலேயே வர்ணம் பூசப்பட்டது அப்படிங்கிறது வந்து தெரியப்படுது. அதே போல தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்ன வாசலில் உள்ள அந்த குடைவரை கோயிலையும் இதே மாதிரி தான் அவங்க மூலிகை தாவரங்களால் செய்யப்பட்ட வர்ணங்களை கொண்டு தான் அந்த ஓவியங்கள் வந்து வரையப்பட்டதாக தெரிகிறது. இந்த குடைவரை கோயிலுக்கு வந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சிவாலய ஓட்டத்துக்கு நீங்கள் வந்தாலும் சரி, ரெண்டு கோயிலையுமே ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியான பிளேஸும் கூட. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.